கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளை தங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஏன்னா இது நம்ம தங்கம் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மதிப்புமிக்க உலோகமாக இருக்குது. அதே மாதிரி வெள்ளை தங்கம், கருப்பு தங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. கருப்பு தங்கங்கிறது நிலக்கரி, ஆனால் வெள்ளை தங்கங்கிறது லித்தியம். லித்தியம் வந்து இப்போது பெட்ரோல் டீசலை வைத்து வாகனங்கள் ஓட்டப்படுகின்றன. ஆனால் பெட்ரோல் டீசல் உற்பத்தி என்பது பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு நாட்டில் நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதன் விலை மாறுபடுகிறது. இப்போது உக்ரைன் யுத்தம் நடைபெறுவதால் ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு பெட்ரோல் ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது. இதனால் இந்தியா சார்பில் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் பெட்ரோல் டீசலை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள் வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்பட்டனால அங்கெல்லாம் விலை உயர்ந்துட்டு அந்த விலை உயர்ந்தது காரணமாக இந்தியாவும் அதனுடைய பிரதிபலிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பெட்ரோல் டீசல் அதிகமாக பயன்படுத்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. இதனால் மாற்று எரிபொருளாக வாகனங்களுக்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளுமே அதற்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு தீர்வாகத்தான் மின்சார வாகனங்கள், அதாவது இப்போ நம்ம வந்து மின்சார ஸ்கூட்டரு மின்சார கார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மின்சார கார்களை மின்சார ஸ்கூட்டர்கள்லாம் தயாரித்து அதை ஓட்டுறதுக்கு முக்கியமான தேவைப்படுவது வந்து பேட்ரி. ஏன்னா அந்த சாதாரணமாக ஒரு கடிகாரத்தில் உள்ள பேட்டரி இருந்தால் சின்ன பேட்டரியில் கூட நீண்ட நாளைக்கு அந்த மின்சாரம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே இது ஸ்கூட்டரோ காரோ ஓட்டும்போது அதிக அளவு மின்சாரத்தை பேட்டரியில் சேமிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பேட்டரியில் அதிக நேரம் மின்சாரத்தை சேமிப்பதற்கு வசதியான ஒரு உலோகத்தின் பெயர் தான் லித்தியம். இதைத்தான் வெள்ளை தங்கம்னு சொல்கிறாங்க. இந்த லித்தியம் பேட்டரி மூலமாக தான் இன்றைக்கி எல்லா பெரும்பாலான உலகத்தில் பெரும்பாலான வாகனங்கள் வந்து இயக்கப்படுகின்றன. இந்த பேட்டரிகளை அதிக அளவில் உலகத்தை தயாரிக்கிற நாடு எதுனா அது வந்து சீனா தான். ஏன்னா சீனா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து பல வருடங்களுக்கு முன்பே எங்கெல்லாம் லித்தியம் கிடைக்குதோ அதெல்லாம் சேகரித்து தங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்து அதை பிரித்தெடுத்து அதில் இருந்து பேட்டரி தயாரித்து உலகம் ஃபுல்லாக விற்பனை செய்து வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து லித்தியம் வந்து இந்த உலகத்தில் வந்து பொலிவியா அர்ஜென்டினா போன்ற நாடுகள் தான் அதிகமாக இருக்குது. உலகிலேயே அதிகமாக லித்தியம் கிடைக்கிற நாடு வந்து பொலிவியா, ரெண்டாவது நாடு வந்து அர்ஜென்டினா, மூணாவது வந்து அமெரிக்கா சிலி இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. சீனா வந்து இதில் ஆறாவது இடத்துல இருக்குது. சீனாவுக்கு வந்து 6.8 மில்லியன் டன் லித்தியம் வந்து அவங்க வந்து உற்பத்தி செய்ய முடியும், அவங்ககிட்ட இருக்குது. இருந்தால் கூட அது வந்து உலக அளவில் தன்னுடைய பொருளாதார வலிமையை வந்து காட்டுறதுக்காகவும் மற்ற நாடுகளில் சந்தைப்படுத்துவதற்காகவும் எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த லித்தியம் கனிமத்தை எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் நாட்டில் அதை வந்து உற்பத்தியை பிரித்தெடுத்து அது மூலம் பேட்டரி செய்து எல்லா நாடுகளும் விற்குது. இப்போ நம்ம இந்தியாவிலேயே விற்கக்கூடிய மின்சார வாகனம் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் சீன பேட்டரிகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா சீன பேட்டரிகள் வந்து விலை குறைவுன்னு சொல்கிறாங்க வழியே பதிலாக அவங்க அந்த விற்பனைக்காக அந்த விலையை கொஞ்சம் குறைச்சி வச்சு விற்கிறாங்க. ஆனால் பேட்டரியை தயாரிப்பதற்கான லித்தியம் வந்து கிடைப்பது வந்து அபூர்வமாகி தான் வருது. இந்த நிலைமையில் இந்தியாவில் வந்து ஒரு மின்சார கொள்கையை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2030 70% வாகனங்கள் வந்து மின்சார வாகனமாக இருக்கணும். அதாவது 2 சக்கர வாகனங்கள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் இந்த மாதிரி கார்கள் எல்லாத்தையும் மின்சார வாகனமாக மாற்றணும். பஸ்ஸுகள் எல்லாத்தையுமே அப்படி மின்சார வாகனமாக மாற்றணும். பெட்ரோல் டீசல் எரிபொருளை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணால் அதுக்கு ஏற்றாப்புல லித்தியம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி வேணும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து சீனாவை தான் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இந்த நிலைமையில் தான் இந்தியாவின் புவியியல் ஆய்வு மையங்கிற அமைப்பு வந்து இந்தியாவில் ஆய்வு நடத்தி இங்கே நம்ம நாட்டிலையும் லித்தியம் கனிமம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் இது ஆய்வு நடந்து 10 வருஷம் 15 வருஷம் மேலே ஆனால் கூட இந்த ஆய்வுனுடைய முடிவு வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் தான் வெளியிட்டாங்க. அதாவது அதுவும் காஷ்மீரில் அதிக அளவு லித்தியம் கனிமம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காஷ்மீரில் வந்து ரிசாயின் ஒரு மாவட்டத்தில் இந்த லித்தியம் படிமங்கள் இருக்குது, அங்கே வந்து வெட்டி சுரங்கம் மூலம் அந்த லித்தியத்தை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 5.9
மில்லியன் டன் லித்தியம் வந்து இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகத்துலேயும் சில இடங்களில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் காஷ்மீரில் லித்தியம் கிடைக்கிறது தான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிற ஜூன் மாதத்தில் அந்த லித்தியம் எடுப்பதற்கான சுரங்கம் தோண்டுவதற்கு ஏலம் விட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது தனியார் நிறுவனங்களாம் ஏலம் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா, லித்தியம் கனிமத்தை எடுத்தால் கூட அதை வந்து மண்ணிலேருந்து பிரித்து எடுத்து அதில் தனி உலோகமாக ஆக்கி கொண்டதற்கான தொழில்நுட்பமோ அதுக்கான நிறுவனங்களும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ சீனாவில் இருக்க மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இந்த ஏலம் எடுக்கிற நிறுவனங்கள் அந்த கனிமத்தை வெட்டி வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, இந்தியாவில் தான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பிரித்து எடுத்தால் இதுக்கான ஏலம்லாம் விட்டு இந்த நிறுவனங்கள்லாம் வந்து லித்தியம் அந்த கனிமத்தை காஷ்மீர்லேருந்து தோண்டி எடுத்து கொண்டு வருவதற்கு ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா காஷ்மீர் வந்து மலைப்பகுதியில் தான் அந்த கனிமம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து அந்த காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தான் அந்த பகுதி போகுது. அங்கே ஏற்கனவே மலைப்பகுதி காட்டுப்பகுதியெல்லாம் இருக்குது, தீவிரவாதிகள் பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த திட்டம் வெற்றிகரமாக வந்தால் தான் இந்த லித்தியம் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து மலிவாக கிடைக்கும். ஆனால் இதுக்கு எப்படியும் ஒரு 5 வருடம் ஆகிவிடும். ஆனால் அந்த 5 வருடத்தில் நம்ம வந்து மின்சார வாகன உற்பத்தி அதிகமாகிடும்போது நம்ம நாட்டில் வந்து ஒரு லித்தியம் வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். பேட்டரியினுடைய விலை குறைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கிலோ லித்தியம் வந்து 1600 டாலருக்கு மேலே விற்கப்படுது அந்த லித்தியம். இவன் இந்தியாவில் வந்து நம்ம லித்தியத்தை இப்போ இருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியத்தை எடுத்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து தயார் பண்ணி விற்கணும்னா அதில் அந்த நிறுவனங்களில் வந்து கிட்டத்தட்ட 33,750 கோடியை இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணால் தான் இந்த நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு லித்தியம் வந்து பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் இது நம்மளை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்போலாம் சீனாட்டை தான் வாங்கிட்டுருக்கோம். எல்லாம் பல நாடுகள் சீனாவை சார்ந்து தான் அந்த பேட்டரிக்கு இருக்காங்க. ஆனால் சீனா வந்து அதை வந்து நம்ம மொனோபோலியை வந்து தன்னுடைய மொனோபோலியை விட்டு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து எந்த நாட்டில் கிடைச்சாலும் முதல்ல போய் ஏதாவது முறைகேடு பண்ணியாவது வாங்கிடுறாங்க. சமீபத்தில் ஜாம்பியா நாட்டில் கூட 60% லித்தியத்தை வந்து அவங்க வந்து சீனா தான் வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே முறைகேடாக வழியில் சரியாக லைசன்ஸ் வாங்கினது பாதி வாங்காமல் பாதி அப்படிலாம் கொண்டு வந்து அந்த நாட்டில் பிரச்சனையாகி அவங்க வந்து அதை ஏற்றுமதியை கூட கொஞ்ச நாள் தடை பண்ணாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து வாங்கி வாங்கி குமிச்சு உலகம் ஃபுல்லாக வந்து லித்தியத்தை விற்றுக்கிட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் இந்தியாவும் இல்லை இறங்கி நம்முடைய தற்சா சுயசார்பு மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த நிலைமையில் இந்தியாவை பொறுத்தவரை லித்தியம் பேட்டரி நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே பேட்டரி தயார் பண்ணால் நமக்கு வந்து இப்போ ஏராளமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாகனத்துடைய மலிவு விலை வந்து மலியும், இந்த பேட்டரியுடைய விலை வந்து மலியும். ஆனாலும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வந்து இப்போவுமே ஆரம்பித்தா தான் 1-5 வருஷத்துலேயாவது முடியும். ஏன்னா பேட்டரி கார் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வீட்டிலேயோ ஒரு சின்ன சின்ன இடங்கள் வைக்கணும், போகிற சாலைகளெல்லாம் வைக்கணும். அதுக்கான அறிவிப்புகள்லாம் இப்போ தான் மத்திய மாநில அரசுகள்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த லித்தியம் வந்து பெட்ரோல் டீசலுக்கு எரிபொருளுக்கு மாற்றாக புதிய ஒரு எரிபொருள் தரக்கூடிய ஒரு உலோகமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த லித்தியம் வந்து வெள்ளி சில்வர் கலரில் இருக்கும், மிருதுவான உலோகம். இது வந்து ஒரு ரசாயன சாதாரணமாக அந்த மனநல கோளாறு ஏற்பட்டவங்களுக்கு இந்த லித்தியத்தை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா சில உணவுகளில் வந்து நமக்கு வந்து லித்தியம் வந்து இருக்குது, அதை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா இந்த செரல்ஸு நட்ஸு இதெல்லாம் வந்து லித்தியம் அதிகமாக இருக்குது, அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த மைண்டு சரியாக இருக்கும். சில மைண்ட் சரியில்லாதவங்களுக்கு இந்த உலகத்தை இந்த மருந்து இது லித்தியம் பேஸ்டு மருந்துகளை வந்து பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடிகாரம், சின்ன சின்ன மருத்துவம், எப்படி எல்லா துறைகளிலும் அந்த லித்தியம் பயன்படுத்தப்பட்ட பேட்டரிக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அதில் தான் அதிக நேரம் மின்சாரத்தை கடத்தி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் அதை தயாரித்து அதை பிரித்து எடுத்து தயாரித்து வரும்போது தான் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும்.